கண்டிப்பா கொடுக்கணும் சார். ஆஸ்கர் அவார்டு கொடுக்கலண்டா, அந்த ஆஸ்கர் அவார்டே வேஸ்ட். நம்ம தமிழ் சினிமாங்களையும் உடம்ப வருத்தி இதச்சு நடிக்கிறாங்க, ஆனால் அது வந்து ஒரு மெசேஜை கொடுக்கறது இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு ரொட்டி தான் கொடுக்குறாங்க, தண்ணி தான் கொடுக்குறாங்க அந்த இளைஞருக்கு சாப்பிட்றதுக்கு. அந்த ஆட்டோட ஆட்டா படுத்து கிடக்கிறாரு. துபாய் சொர்க்க பூமி அப்படிங்கிறோம், உலகத்துடைய மிகப்பெரிய சொர்க்க பூமி துபாய். கம் டு துபாய் கபிபி அப்படின்னு விளம்பரத்தை போட்டு தெளிவாக பண்ணியிருக்காரு சார். நான் நாவலும் படிச்சிட்டேன், ஆடு ஜீவிதம் பெண் யாமினா, அவர் பேர் பெண் யாமின். இந்த படத்துக்கு தகுந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்காரு. இல்லை ஏசியே கிடையாது, 55 டிகிரியில் தூங்குறாங்க அந்த ரூமில், ஏசி இல்லாத ரூமில் இந்திய தொழிலாளர்கள், பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள். சார் படம் ஆடு ஜீவிதம் ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்காங்க சார், ரொம்ப அருமையான படம் சார் இது. அதாவது வெளிநாட்டு வாழ்க்கையை நம்பி ஏமாந்து போன ஒரு இளைஞனுடைய மிக அற்புதமான கதை சார் இது. அதாவது 80s 90s வந்து அந்த இளைஞர் என்ன செய்கிறாரு, கேரளாவிலேருந்து ஒரு இளைஞர் நஜீப் அப்படிங்கிற ஒரு இளைஞர் என்ன செய்கிறாரு, காசு பணத்தை கொடுத்து பெரிய சம்பாரித்து வந்துடலாம் கல்ஃபில் இருந்து, ஏஜென்ட் மூலமாக இங்கேருந்து சென்னை போய் பாம்பே போய் அப்படி ஏஜென்ட் மூலமாக கைமாறி என்ன செய்கிறாரு, ஏர்போர்ட்டில் போய் இறங்கினா ஒரு காட்டரபி பாலைவனத்து வழியாக கூட்டிகிட்டு போயிடான். பாலைவனத்து வழியாக கூட்டிகிட்டு போனால் அவன் பாவம் இவருக்கு தெரியல, தான் ஆடு மேய்க்க தான் போகிறோம் அப்படிங்கிறது, ஆடு மேய்க்க கொண்டே இறக்கி விட்றான். அந்த சுச்சுவேஷனை பார்த்தோன்னா அவர் அப்படியே கண் கலங்குறாரு சார். அந்த காட்சிகள்லாம் மிக அற்புதமான காட்சி. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து ARRahman வந்து கலக்கியிருக்காரு சார், ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இந்த படத்துக்கு தகுந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்காரு. அந்த இளைஞர் வந்து அந்த காட்டரபிக்கிட்ட அடிபட்டு மிதிபட்டு எவ்வளவு இன்னல்கள் படுறாரு. ஒரு நாளைக்கு ஒரு ரொட்டி தான் கொடுக்குறாங்க, தண்ணி தான் கொடுக்குறாங்க அந்த இளைஞருக்கு சாப்பிட்றதுக்கு. அந்த ஆட்டோட ஆட்டா படுத்து கிடக்கிறாரு. அந்த இளைஞர் எவ்வளோ கொடுமைகளை அனுபவிக்கிறாரு. அப்புறம் இப்ராஹிம்ங்கிற ஒரு கருப்பு அரபியோடைய ஒரு உதவியோட அவனும் ஆடு மேய்க்கிற ஒரு கும்பலை போய் மாட்டிக்கிறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி வந்து தப்பிச்சு அவங்க சொந்த நாடுகளுக்கு போகிறாங்க, எப்படி வந்து பெண்களை அவங்க குடும்பத்தை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற கதை ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. பாடல் வந்து அந்த இறையோனே ரகுமானே அப்படிங்கிற பாடல் வந்து மிக அற்புதமாக எடுக்கப்பட்டிருக்கு சார். இந்த கதை வந்து சார் நம்ம வந்து இளைஞர்கள் இப்போ நம்பி போகிறாங்கல்ல வேலைக்கு, படிப்பறிவு இல்லாத நம்ம குறிப்பாக கேரளா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் குறிப்பாக ராமநாதபுரம் இந்த மாதிரியான ஏரியாக்களை வந்து படிப்பறிவு இல்லாத சில இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க, சில ஏஜென்ட்டுகளை நம்பி பல லட்சங்களை கொடுத்து, இப்போ பல லட்சங்கள் அப்போ சில ஆயிரங்கள் பல லட்சங்களை கொடுத்து என்ன செஞ்சிடறாங்க, லட்சங்களாக சம்பாரித்து கொண்டு வந்துடலாம், தன் குடும்பத்தை காப்பாற்றிடலாம், வீடு கட்டிடலாம் அப்படின்னு ஒரு கனவோடு போகிறாங்க சார். கனவோடு போனால் அவங்கள வந்து அந்த உள்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வகை அந்த இருக்கக்கூடிய அந்த முதலாளிகள் அரபிகள் காட்டரபிகள் எப்படி வந்து அடிமைப்படுத்துகிறாங்க. காட்டரபிகள் இல்லை சார், பெரிய பெரிய பணக்கார வீட்லேயும் கூட சில அடிமைகள் அப்போ வேலைக்கு சேர்ந்து நம்மளுடைய இளைஞர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க துன்பப்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்பவும் வந்து வருத்தமாக இருக்குது சார். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் மாறணும். கண்டிப்பாக வந்து படிப்பறிவு இல்லாத எந்த ஒரு இளைஞரும் வெளிநாட்டு வேலைக்கு தயவு செய்து போகாதீங்க. அங்கே உங்களுக்கு மரியாதை கிடையாது, உங்களுக்கு உரிய பாதுகாப்பு நல்லா படிச்சிருக்கீங்களா, நல்ல வேலைக்கு நல்ல சம்பளத்துக்கு டீசெண்டாக போங்க. படிப்பறிவு இல்லாத யாரும் தயவு செய்து வெளிநாட்டுக்கு போகாதீங்க சார். இந்த படத்தை பாருங்கள், படிப்பறிவு இல்லாத இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பாருங்கள். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வளைவு நாட்டு பக்கமோ அல்ல எந்த ஒரு வெளிநாட்டு பக்கமோ திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. உள்நாட்டிலே அவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குது படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு. நீங்கள் படிச்சிருந்து நல்ல ஒரு பொசிஷன் தான், நல்ல பொசிஷனுக்கு நல்ல வேலைக்கு போங்க, வாழ்த்துறேன். உங்களை வந்து நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் படிப்பறிவு இல்லாமல் தயவு செய்து ஏஜென்ட்டுகளை நம்பி வேலைக்கு போகவே போகாது. இந்த படத்தை பார்த்துட்டு சார் அப்படியே எனக்கெல்லாம் அப்படி கைகாலெலாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இப்படி சூழ்நிலையிலே இருந்திருக்காங்களே நம்மளுடைய மக்கள், இவ்வளோ கஷ்டங்கள் வளைகுடா நாடுகளை பார்த்து. நம்ம வளைகுடா நாடுன்னு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், பெரிய பெரிய காரு பெரிய பெரிய ரோடு அப்படியே லக்ஸுரியாக மாலு இந்த மாதிரி காமிச்சு நம்மளை வந்து ரொம்ப ஏமாற்றிட்டாங்க சார். ஆனால் வளைகுடாங்கிறது இந்த பகுதியும் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னாக்க துபாயில் சில பகுதிகள்லாம் இருக்குது, ஏசியே இல்லாத சில பகுதிகள். அதில் ஏசியே கிடையாது, 55 டிகிரியில் தூங்குறாங்க அந்த ரூமில், ஏசி இல்லாத ரூமில் இந்திய தொழிலாளர்கள் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் என்ன செய்கிறாங்க, துபாயில் நான் சொல்கிறது துபாயில் நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கி துபாய் சொர்க்க பூமி அப்படிங்கிறோம், உலகத்துடைய மிகப்பெரிய சொர்க்க பூமி துபாய். கம் டு துபாய் கபிபி அப்படின்னு விளம்பரத்தை போட்டு எவ்வளோ மக்களை வந்து ஏமாத்துறாங்க. அதெல்லாம் படித்தவர்களுக்கு மட்டும்தான் சார், நல்லா படிச்சிருக்கீங்க நல்ல வேலையை நல்ல ஒரு அறிவு இருக்குண்டா, கண்டிப்பாக துபாய் போங்க, அமெரிக்கா போங்க, சவுதி போங்க, எல்லா நாடு போங்க. படிக்கலையா தயவு செய்து அந்த நாட்டு பக்கம்லாம் போகாதே சார். உங்களை ரொம்ப அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி உங்களை பல இன்னலுக்கு ஆளாக்கி உங்களை சோறு தண்ணி கிடைக்காம உங்களை கஷ்டப்படுத்தி வாழ்க்கையை உங்களை வெறுப்பு கடிச்சிடுவாங்க. போன பல இடங்களுக்கு திரும்பவே இல்லை, அட்ரஸே தெரியலை, அவங்கெல்லாம் என்ன ஆனாங்கன்னு சில இளைஞர்கள்லாம் தெரியவே இல்லை. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது தயவு செய்து ஒவ்வொரு இளைஞரும் இந்த படத்தை பாருங்கள். வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து ஒரு முறை இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் போங்க, படத்தை பார்த்துட்டு போங்க, படிச்சிருந்தா போங்க, படிக்கலன்னா போகாதீங்க தயவு செய்து.
ரொம்ப அருமையான படம் சார், நெகிழ்ச்சியான படம் சார், பிரமாதமா இருக்கு. ஒரு ரியல் நாவல் ஸ்டோரி பண்ணிருக்காங்களா? தெளிவா பண்ணிருக்காரு சார். நான் நாவலும் படிச்சிட்டேன். ஆடு ஜீவிதம் பெண் யாமினா, அவர் பேர் பெண் யாமின், அவர் எழுதின தமிழில் நாவலும் படிச்சிட்டேன் சார். ரொம்ப அற்புதமாக நாவலை எப்படி நகர்த்தி கொண்டு போனாரோ அதே மாதிரி அற்புதமாக படத்தை வந்து நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. சுருக்கியிருக்காங்கன்னா சில காட்சிகள் நாவல் உள்ள அப்படியே எடுக்க முடியாதுல்ல சார். ஏன்னா நாவலுங்கிறது ஒரு பெரிய ஒரு டீட்டெயில்டான ஒரு இது, அது அப்படியே நம்ம எடுக்க முடியாது. சில விஷயங்களை அப்படியே கொண்டு வர முடியாது. ஆனால் கொஞ்சம் காட்சிகள் கொஞ்சம் இதுக்கு சுருக்கி, ஆனால் பிரமாதமாக படத்துக்கு என்ன தேவையோ அதை மிஸ் பண்ணாமல், என்ன முக்கியமான காட்சிகளோ அதை தவற விடாமல் மிக அழகாக டைரக்ட் பண்ணியிருக்காங்க சார் அந்த மலையாள டைரக்டர். இப்போ இந்த படத்தை கொண்டு வந்துட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த மாதிரி நடக்கிற, இப்போ ஆடு மேய்க்கிறது ஒட்டகம் மேய்க்கிறது ஒரு சில இருக்கத்தான் செய்யும், ஆனால் நமக்கு தெரிய வரலை. ஆனால் அந்த விஷயங்கள் வந்து உருமாறி இருக்குது. இப்போ வந்து எப்படின்னா தொழிலாளர்கள் கட்டட வேலைகளில் போய் மாட்டிக்கிறாங்க. முன்னெல்லாம் ஆடு மேய்க்கிறது ஒட்டகம் மேய்க்கிறது அப்படின்னு ஒரு அடிமை முறை இருந்தது 30 வருஷத்துக்கு முன்னால். அப்படின்னா இப்போ எப்படி அடிமை முறை மாறி இருக்கு வளைகுடா நாடுகள் என்றால், கட்டட தொழிலாளிகளாக போய் மாட்டிக்கிறாங்க. கட்டட தொழிலாளிகளை போய் மாட்டிக்கிட்ட உடனே ஏஜென்ட் என்ன செய்வான், முதல்ல எடுத்தோன்னே பாஸ்போர்ட்டை பிடிங்கி உள்ளே வச்சுருவான். அப்போ பாஸ்போர்ட் இல்லைன்னு என்னாகும், அவன் இப்போ தப்பிச்சு போக முடியாது, அவனுக்கு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. கேம்பில் கொண்டே அடைச்சிருவாங்க சார். இப்போ கேம்பில் கொண்டே அடைச்சிட்டு என்ன செய்கிறாங்க, ஏசி இல்லாமல், ஒரு சரியான சுகாதாரம் இல்லாமல், சரியான தண்ணி இல்லாமல், சரியான உணவு இல்லாமல் அவங்கள கட்டட தொழிலாளிகளாக இன்னும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வளைகுடா நாடுகளில் இன்னும் நம்ம இளைஞர்கள் படிப்பறிவு இல்லாமல் அங்கே போய் கட்டட தொழிலாளிகளாகவோ மற்ற வீட்டு வேலைகள்லையோ அவங்களுக்கு அடிமைத்தனமாக பிசிக்கிறாங்க. நம்ம என்ன அவர்களுடைய அடிமையை சார், நம்மளும் வந்து ஒரு தமிழர்கள் இந்தியர்கள் வந்து ஒரு மிகச்சிறப்பாக ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான், மிகச்சிறப்பாக இந்த உலகத்துக்கே நம்ம வந்து உணவு வழங்கியவர்கள் தான் இல்லையா. இன்றைக்கி நம்ம அவன்கிட்ட போய் கையேந்தி நின்றுக்கிட்டு அவன்கிட்ட போய் அடிமையை அணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தயவுசெய்து நீங்கள் படிச்சிருந்தா, நல்லா படிச்சிருந்தா வளைகுடா நாடு போங்க, துபாய் போங்க, சிங்கப்பூர் போங்க, ஆஸ்திரேலியா போங்க, அமெரிக்கா போங்க, யூகே போங்க, எங்கே வேணாலும் போங்க, படிச்சிருந்தா மட்டும் போங்க. படிக்கலையா தயவு செய்து போகாதீங்க. படிக்காதவர்களுக்கு வெளிநாட்டில் ஒருபோதும் மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதில்லை. அவர்களை வந்து என்ன செய்கிறாங்க, அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்புகிறாங்க, அல்லது தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்கிறாங்க, தங்களுடைய உயிரே இழக்கிறாங்க. எவ்வளோ பேர் வளைகுடா நாடுகளையும் மற்ற நாடுகளையும் தங்களுடைய உயிரை இழந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு நீதி கிடைச்சிருக்கா? இந்திய அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் நீதி வாங்கி கொடுத்துருக்கா? எவ்வளோ இளைஞர்கள் போயிருக்காங்க வேலைக்கு, ஆனால் அவங்கள இன்றைக்கி திரும்பவே இல்லை. நிறைய இளைஞர்கள் திரும்பவே இல்லை. ஒவ்வொரு வீட்டில் போய் கேட்டு பாருங்கள், ராமநாதபுரத்துலையும் கேரளாவிலையும் ஒவ்வொரு வீட்டில் போய் கதைகளை கேட்டு பாருங்கள், போன இளைஞர்கள் இன்னும் திரும்பவே இல்லை. அவங்கெல்லாம் என்ன ஆனாங்கன்னே தெரியல. இது வரைக்கும் இந்திய அரசாங்கம் அதற்கான ஏதாவது எடுக்கலை. அவங்கள பார்த்து அவங்க மேலே ஏன் எடுக்கலை? ஒரு சவுதி மேலேயோ, துபாய் மேலேயோ, கத்தார் மேலேயோ, வேறு வளைகுடா நாடுகள் மேலேயோ, அல்லது ஆஸ்திரேலியா, அமெரிக்காவில் வந்து பாதிக்கப்படுறாங்க, துப்பாக்கியால் படுகொலை செய்யப்படுறாங்க, அவர்களுக்கான நீதி என்னைக்காவது கிடச்சிருக்கா சார்? நம்ம இந்தியாவில் ஏதாவது ஒரு ஃபாரினர்ஸ் இறந்து போயிட்டால் எவ்வளோ சுறுசுறுப்பாக போலீஸும் காவல்துறையும் இயங்கி உடனே குற்றவாளியை பிடிச்சி இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் ஒப்படைச்சு அவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்குறாங்க. அதுபோல் ஏதாவது ஒரு இந்தியர் வெளிநாடுகளில் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு சரியான தண்டனையை அந்த நாடு வாங்கி கொடுத்துருக்கா? அல்லது இந்திய எம்பசி தான் முயற்சி பண்ணி அவங்கள வந்து மீட்டு எடுத்திருக்கா? சொல்லுங்கள் சார். எல்லாரும் உயிர், நிறைய பேர் உயிரை இழந்திருக்காங்க. அவங்க என்ன அட்ரஸும் தெரியல. சில பேர் இந்த மாதிரி நஜீப் மாதிரி ஆளுங்க என்ன செஞ்சுருக்காங்க, தப்பி பொழைச்சி எஸ்கேப் ஆகி இந்தியா மாதிரி நாடுகள் திரும்ப வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை தொலைச்சி என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி நின்றுக்கு நிற்கிறாங்க. ஸோ இதில் வந்து அரசாங்கம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும், இளைஞர்களும் என்ன செய்யணும், தயவு செய்து வெளிநாட்டு மோகத்தில் போகாதீங்க. படிப்பறிவு இல்லாத இளைஞர்கள், நான் சொல்கிறது படிப்பறிவு இல்லாத இளைஞர்கள் வெளிநாட்டு மோகத்தில் போய் என்ன செஞ்சுக்கிறாதீங்க, பிடிபட்டு கொள்ளாதீங்க, அடிமைகளாக மாறிவிடாதீர்கள். படிச்சிருந்தால் போங்க சார், நீட்டாக டிப்டாப்பாக அவனுக்கு மேலே நம்ம உட்காந்து வேலை பார்க்கணும். நம்ம தமிழர்களை வந்து இந்தியர்கள் வந்து எந்த வித நாட்டுக்கும் சளைத்தவர்கள் இல்லை, எல்லா விதத்திலும் மேம்பா அறிவிலும் திறமையிலும் மேம்பட்டவர்கள். இந்த படம் தமிழில் எடுக்கிற படத்தை விட இந்த படம் டிஃப்ரெண்ட் சார். நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்கிறாரு, இங்கே நான் ஒரு தமிழ் தான், என்னுடைய தாய்மொழி தமிழ் தான். கேரளாவில் வந்து ஒரு 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 உரிய ஒரு முக்கியத்துவத்தோடு எடுக்கிறாங்க ஒரு படத்தை வந்து. சினிமாவை வந்து ஈரானிய சினிமா இருக்குது பார்த்தீங்களா, ஈரானிய சினிமா மாதிரி ஒரு வாழ்வியல் மக்களுக்கு ஒரு ஒரு தகவல் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு படங்கள் எடுக்கிறாங்க சார் கேரளா மூவி. அதை வந்து அந்த அளவுக்கு அவங்கள வந்து நம்ம பாராட்டணும் உண்மையிலே. இன்னும் தமிழில் வந்து ஒரு சில படங்கள் இருக்குது. இந்த மகாநதி, கமலஹாசன் படித்த, நான் கடைசியாக பார்த்தது மகாநதினே சார். ஒரு தமிழில் வந்து ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த படம் மகாநதிக்கு அப்புறம் அதுபோல் ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த படம் இது வரைக்கும் வரலன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் மலையாளத்தில் நிறைய படங்கள் வந்துச்சு சார், சின்ன சப்ஜெக்ட் வச்சு அழகான படம் எடுத்துடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப சின்ன சப்ஜெக்ட். ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகிறான், ஆடு மேய்க்கிற இடத்துல போய் மாட்டிக்கிறான், அரபியாவில் கொடுமைப்படுத்தப்படுறான், அதோடு சேர்ந்து இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு கூட்டாளியோடு எப்படி தப்பிச்சு வர்றான் அப்படிங்கிற மிக எளிமையான சப்ஜெக்ட் எடுத்து ரொம்ப அழகாக நவத்திட்டு போயிருக்காங்க சார். கண்டிப்பாக கொடுக்கணும் சார் ஆஸ்கர் அவார்டு. ஆஸ்கர் அவார்டு கொடுக்கலன்றா அந்த ஆஸ்கர் அவார்டே வேஸ்ட். அதனுடைய இருப்பே வந்து ஒரு கேள்விக்குரியன சார். அவ்வளோ பிரமாதமான படம் சார் இதுக்கு. கண்டிப்பாக பிருத்திவிராஜோடைய நடிப்பு,
அவருடைய நடிப்பு மிக பிரம்மாத்தி. கண்டிப்பா கண்டிப்பா நம்ம தமிழ் சினிமாங்களையும் உடம்ப வருத்தி இதச்சு நடிக்கிறாங்க, ஆனா அது வந்து ஒரு மெசேஜை கொடுக்கறதில்ல. இப்போ சில சூர்யா நடிச்ச சில கஜினி ஒரு படம் இருந்தது, அதெல்லாம் உடலை வருத்தி நடிக்கிறாரு. ஐ படம் இதெல்லாம் உடலை வருத்தி நடிக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி போயிடுது. அது வந்து ஒரு மெசேஜை கொடுக்கறதில்ல. ஒரு 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 வகையான மெசேஜ் வச்சுருக்காங்க, பட்டு பொது வெளியில் பொதுமக்களுக்கு அதாவது கீழ்த்தட்ட மக்களுக்கு என்ன மெசேஜை கொடுக்குறது? ஒரு பணக்காரன் மடியை மண்டல அடிபட்டு லூஸ் ஆகிடுறேன், அதை அந்த மாதிரி ஒரு மேல் வர்க்கத்தில் உள்ள ஒரு மெசேஜ் தான் கொடுக்குறாங்க. ஆனால் கேரளாவில் கேரளா மூவியில் வந்து கீழ்த்தட்டு மக்களுக்கு போய் சேரக்கூடிய மெசேஜை கொடுக்குறாங்க. அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு 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 திறமை அப்படின்னு நான் சொல்வேன். அந்த மெசேஜை நம்ம படம் வந்து மகாநதிங்கிற படத்தில் கமல்ஹாசன் ரொம்ப அருமையாக கொடுத்தார். ரொம்ப அருமையான படம் மகாநதி. அருமையான மெசேஜ், எப்படி ஒரு சிற்பன் செலவை ஒரு இளைஞர் வந்து மாட்டிக்கிட்டு தன்னுடைய ஆள்வை தொலைக்கிறாரு, ஜெயிலுக்கு போகிறாரு அப்படிங்கிற அருமையான மெசேஜ் இல்லை மகாநதி படம். அந்த படத்துக்கு அப்புறம் இது வரைக்கும் தமிழில் ஒரு மிகச்சிறப்பான படம் வரலன்னு நான் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சு.